எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி எம்ஓசி வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது இந்த தினத்தை விவசாயிகள் உரிமை தினமாக அனுசரிக்க வேண்டும் என அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அறவழி போராட்டம் நடைபெற்றது அதன்படி நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நெல்லை வண்ணாரப்பேட்டை கொக்கரக்குளத்தில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் முன்பு அறவழி போராட்டம் நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள இந்திரா காந்தி காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற அறவழி போராட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமை தாங்கினார் முன்னாள் எம்பி ராமசுப்பு முன்னிலை வகித்தார் முன்னாள் மத்திய மந்திரி தனுஷ்கோடி ஆதித்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போராட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடந்தபோது விவசாயிகளுக்கு ஏராளமான நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன வேளாண் உற்பத்தியை பெருக்க விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டன இதனால் விவசாய விளைபொருட்களின் உற்பத்தி அதிகரித்தது ஆனால் தற்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்துள்ளது குறிப்பாக சமீபத்தில் மத்திய அரசு 3 வேளாண் சட்டங்களை நிறைவேற்றியுள்ளது இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது விவசாயிகளுக்கு எதிரான இந்த சட்டங்களை மத்திய அரசு உடனே திரும்ப பெற வேண்டும் அதுவரை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து போராட்டம் நடத்தும் அடுத்த கட்டமாக பொதுமக்களையும் விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து போராட்டம் நடத்துவோம் இவ்வாறு அவர் கூறினார் இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சிவாஜி சமூக பேரவை நிர்வாகிகளே மற்றும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவின் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட நமது அன்னை இந்திரா காந்தி அவருடைய